ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்லலாம். எடுத்தவர்கள் வாசிங்க, யோபுவின் புஸ்தகம் 34:11. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி, அவன் நடக்கைக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலன் அளிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷனுடைய செய்கைகளுக்கு தக்கதாக அவனுக்கு சரி கட்டி தேவன் அவனுக்கு பதில் அளிக்கிறார். அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, அவன் செய்கைகளை, அவனுடைய காரியங்களை, அவனுடைய நடக்கைகளை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு நாள் பார்க்க முடியாது. வேதம் சொல்லுது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய செயலை, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய அறிவை, எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். நீங்க உலகத்துல யாரையும் நம்ம மறைக்கலாம், ஆனா தேவனுக்கு முன்பாக மறைக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய பார்வை வெளியரங்கமாய் இருக்கிறது, அவருக்கு முன்பாக எல்லாமே நிர்வாணமாய் இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க என்ன செய்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க, நாம் என்ன செய்கிறோம் என்பதை தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். காலம் ஒரு நாள் வரப்போகிறது, அப்பதான் தெரியும் முடிவு என்ன என்று. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து என்ற ஒரு அஸ்திபாரத்தை தவிர வேறு அஸ்திபாரம் யாரும் போடக்கூடாது என்று கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் எழுதுகிறார். ஒரே ஒரு அஸ்திபாரம் ஏற்கனவே நமக்கு போட்டுவிட்டது, ஆனால் அந்த அஸ்திபாரத்தின் மேலே நீங்கள் கட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆனா எதை வைத்து கட்டினீர்கள் என்று அக்கினி சோதிக்கும் போதுதான் தெரியும் யார் நிலைத்து நிற்பான், யார் பரலோகம் போவான். ஆனா இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, ஜனங்கள் நடுவிலே, ஊழியக்காரர்கள் நடுவிலே, ஊழியங்கள் நடுவிலே இன்னைக்கு புகழும் பெருமையும் அதிகார பிரயோசனமும் எல்லாம் வந்துருச்சு. யாரு பெருசு கட்டுறது, யாரு பெரிய காரியங்களை செய்வது, எத்தனை பேர் கூடுக வருவது, இதுதான் they are very much interesting about that, but nobody interesting about Jesus Christ. இயேசுவை குறித்து யாருக்குமே அக்கறை இல்லாத இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்துல அன்பு தணிந்து போய்விட்டது, இயேசுவின் மேல் வைக்கிற அன்பு தணிந்து போய்விட்டது. கொல்வனையும் கொடுப்பனையும் இந்த காலத்துல பெருகிவிட்டது. இயேசு சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், திடீரென்று ஒரு வார்த்தை சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னாடி பின்னாடி எதை சொல்ல சம்பந்தம் இல்லாம ஒரு வார்த்தை சொன்னார், லோத்தின் காலம் திரும்ப வரும், ஜனங்கள் போக வேண்டிய இடத்திற்கு போகாதபடி இந்த உலகத்தில் விட்டு வந்த அசுத்தங்களை திரும்பி பார்த்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான காரியத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். They will return back. கக்கினதை தின்கிற நாய்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் ஜனங்களுடைய நிலைமை மாறிவிட்டது. ஏதோ வாழ்கிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இங்க இருக்க பிள்ளைகளுக்கும் தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்க யார், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பார்க்கிற ஒரு தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீங்க எதுக்கு ஊழியம் செய்றீங்க, நீங்க என்னத்துக்கு ஊழியம் செய்றீங்க, அதனுடைய பின்பாக என்ன, அது மோட்டிவ் என்ன, எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில எதற்காக தேவனை பின்பற்றுகிறான், இம்மைக்காகவா மறுமைக்காகவா என்று தேவன் அறிகிறவராய் இருக்கிறார். ஆகையினால யோபு சொல்லுகிறான், மனிதனுடைய செய்கைகளுக்கு தக்கதாக அவனுக்கு சரி கட்டி தேவன் பரலோகத்திலே பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். The God will give reward according to the work. உங்க கிறிஸ்டியன் வாக்
உங்க கிறிஸ்தவன் நடக்க எப்படி இருக்கிறது என்பது இன்னைக்கு பார்க்கும் போது பரிதாபமான சூழ்நிலை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறார். உன்னுடைய நடக்கை கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி இருக்கிறது? How your walk in Christ? இயேசுவுக்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? நம்முடைய செயல் எப்படி இருக்கிறது? நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் தேவனுக்காக வாழ்கிறோமா, இல்ல இந்த உலகத்திற்காக வாழ்கிறோமா, அழிந்து போகிற இந்த ஜனத்திற்காக வாழ்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் உன் ஜீவனை நஷ்டப்பட்டால் லாபம் என்ன? அல்லேலூயா. லட்சம் பேரை நீ ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் உன் ஜீவன் நஷ்டப்பட்டால் நீ நரகத்திற்கு செல்வாய். ஜனம் மறந்து விட்டது, ஊழியக்காரர்கள் மறந்து விட்டார்கள். இதே சென்னையில் ஒரு பிரபலமான ஊழியக்காரர் ஒரு காலத்தில் இருந்தார். அவர் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. பால் ஆசிர் லாரி அவர் பேர். The great man of God, once upon a time, எனக்கு சாட்சி தெரியும், அவர் நடக்கும் போது அவருடைய நிழல் பட்டு சுகமானதை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. பட் அந்த மனிதனுடைய கடைசி காலம் எப்படி இருந்தது? விழுந்து போன சூழ்நிலை, எழுந்திருக்க முடியாத சூழ்நிலை, பெயர் மாற்றப்பட்ட சூழ்நிலை. கர்த்தருடைய பிள்ளையே, நிலை எல்லாம் மாறி போச்சு. நீங்க ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இன்னைக்கு நிலைமை மாறி போனது. அவராலே ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேக பேர் இன்னைக்கு ஊழியக்காரர்கள் பரலோகம் போனார்கள். ஆனா அவருடைய நிலைமை என்ன? தி வில்லியம் பிரகான்காம், தி டாப் மோஸ்ட் ஊழியக்காரர் இந்த உலகத்தில் இருந்தார், அமெரிக்காவில். அவர் எழுதிய கடைசி கால வருகையை குறித்து அந்த புக்கு உலகத்திலேயே பெஸ்ட் செல்லர் என்று விற்கப்பட்டது. நான் படித்திருக்கிறேன், அது இவ்வளவு பெரிய புக், பைபிளோட பெருசு. யார் கடைசி காலத்தில் அந்திகிறிஸ்து எப்படி வருவான், எப்படி ஆட்சி செய்வான், என்ன பண்ணுவான் என்று அவர் பயங்கரமாக எழுதியிருக்கிறார். நான் சின்ன வயசில் அதை படித்து ஆச்சரியப்பட்டு போனேன். இந்த ரெவலேஷன் இவருக்கு எப்படி கிடைத்தது என்று. கர்த்தருடைய பிள்ளையே, அப்பேற்பட்ட மனிதன் விழுந்து போனார். பணம் இருக்கிறது, சொந்த ஏரோப்ளேன் இருக்கிறது, கோடிக்கணக்கான பொருந்து, விழுந்து போய்விட்டார் அவர் மனிதன். கர்த்தர் ஏரோப்ளேன் ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போனார். நான் தான் கிறிஸ்து என்று சொன்னார் கடைசியில். வேதம் சொல்லுது மத்தேயு 24 கிறிஸ்து அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் என்று ஓடாத. அப்படின்னா கிறிஸ்து என்றால் அந்த கிறிஸ்து என்று வருவதை குறித்தல்ல, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்து என்றால் வார்த்தை. இங்க ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இங்க வார்த்தை இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்க, ஓடாத. உனக்கு கையில ஒரு வேதம் கொடுத்திருக்கு, வாசி. போதிக்கிறதுக்கு ஆவியானவர் இருப்பார், அபிஷேகத்தில் நிறைந்துகொள், உன்னை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசு இந்த கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பல காரியம் செய்யும் போது நீங்களும் நானும் சும்மா இருந்தா என்ன பிரயோஜனம்? நீங்கள் உங்க சபையை ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? நான் என் குடும்பம் என்பது போலதான் நான் என் சபையும். எனக்கு நான் அப்படி நினைத்திருந்தேன், இயேசு என்னோடு பேசின, உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், உலகம் எங்கும் போய் நான் சொல்லுவதை சொல்லு. டோன்ட் வரி அபவுட் யாரை குறித்து நீ கவலைப்படாத. அல்லேலூயா. நான் யாருக்கும் பயப்படுவதில்லை. நமக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு, அவருக்கு மட்டும்தான் பயப்படணும். அவர் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக ரத்தம் சிந்தினவர், நமக்காக உயிரோடு எழுந்தவர், சீக்கிரமாய் வரப்போகிறவர். அப்ப நீங்களும் நானும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டா கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. We have to be understand who we are, the people of God. நீங்க ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும், நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது. கிறிஸ்டியன் வாக், கிறிஸ்துவுக்குள்ளான நடக்க,
பவுல் சொன்னான், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று. அப்படி என்றால் என்ன? நோ மோர் ஐ பட் கிறிஸ்ட். பவுல் என்ற மனிதன் இறந்து போயிட்டான். பவுல் என்ற மனிதனுடைய குணாதிசயங்கள் மறைந்து விட்டது. பவுல் என்றவருடைய ஆசா பாசங்கள் ஒழிந்து விட்டது. பவுல் என்ற என் தாயின் வயிற்றிலே பிறந்த அந்த மனிதன் இனி இல்ல, இருப்பது கிறிஸ்து என்று சொன்னான். சொல்ல முடியுமா? இல்ல இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்காக வாழுகிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கழுத தேஞ்சு என்ன ஆயிடுச்சு, கட்டெரும்பாய் போச்சு. கழுத தேஞ்சி 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 பண்ணுவா, கட்டெரும்பான நிலைமை தான் இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ நாங்க கொஞ்சம் முயற்சி செய்கிறோம், எங்கள் முயற்சியை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இந்த நாட்களில் சொல்லுகிறார், நம்முடைய நடக்கையை குறித்து நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். வாசிங்க, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 15:21 வாசிங்க. புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான். அல்லேலூயா. யார் செம்மைப்படுத்துகிறவன்? அறிவாளியா அறிவீனனா? அறிவாளி. ஞானமான அஞ்ஞானியா? ஞானவான். கர்த்தர் வேதம் சொல்லுகிறார், புத்திமான், ஞானவான், அறிவாளி, புத்தியுள்ளவன். எப்படி புத்தியுள்ளவன்? வேதம் சொல்லுது, அறியாமையினால் என் சனங்கள் சங்காரமாகி போனார்கள் என்று ஓசியா தீர்க்க தரிசி சொல்லுகிறார். வேதம் சொல்லுது நீதிமொழிகள் 19:2, ஆத்மாவில் அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. ஆத்மாவிலே அறிவு இருக்க வேண்டும். எவனுடைய ஆத்மாவிலே அறிவு இருக்கிறதோ அந்த அறிவுக்கு என்ன பெயர்? கிறிஸ்துவை குறிக்கிற அறிவு. கிறிஸ்துவனுடைய அறிவு ஒருவனுக்குள்ளா இருந்தா அவன் புத்திமான். அவன் தன்னுடைய நடக்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக செம்மைப்படுத்துகிறான். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரான். ஆண்டவரே, தொலைக்காட்சியின் மூலமா இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை உன்னுடைய வாழ்க்கையில அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள, அது மட்டும் போதாதபடி கவனமாக நடந்து கொள்ள, கடைசியாக கிறிஸ்துவின் அன்பிலே நடந்து பரலோக பாதையை அறிந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளா ஆண்டவரே, வல்லமையின் ஆவியோடு ஆண்டவர் இன்னைக்கு இயேசு வந்தா நாங்க சேரத்தக்கதான். எங்களுடைய நடக்கை எங்களுக்கு பலனை கொடுக்கிறதாய் காணும். நடக்கைக்கு தக்கதாய் பலன் கொடுக்கிற தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளில ஒவ்வொரு பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரின் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, நீதியின் தேவன் உயர்த்துங்க. இவர்களை ஆசீர்வதித்து நடத்துகிறேன். கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளில் இருந்து பலப்படுத்தட்டும். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமையின் நாம மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நாயகன் வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா, என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா, என்னே ஆனந்தம்.